அம்மா என்ன வேலையாம்மா இந்த தங்க எப்படி பிசினஸ் செய்ய கூடிய மாதிரி இருக்குதா முதல் மாதிரி இருக்கா இல்ல வந்து 150 ரூபாய் வச்சதாங்க இந்த 170 ரூபாய் இப்ப பாருங்க இவ்வளவு தேங்காய் வந்து குமிஞ்சி போய் கிடக்கு ஒரே நேரத்தில் ஒரு 50 தேங்காய் ஒரு பாக்கில போட்டா தூக்குவேன் பாக்க என்ன நடக்கு ஐயா வந்து இந்த வயதுலேயும் வேலை செய்கிறார் பாருங்க நீங்கள் எந்த யோசிப்பீங்க நாங்கள் அஞ்ச வணக்கம் உறவுகளே இன்றைய காணொலியில் வந்து என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம்னு சொன்னால் இப்போ சமீப காலமாக வந்து யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் மட்டுமில்லை இலங்கையில் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் விலையாக போய்கொண்டிருக்குது முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் விலையாக கூடவாக இருக்குது அது ஏன் விலை கூட தேங்காய்கள் வந்து எப்படி வருகிறது எங்கெங்கே ஏற்றுமதியாகிறது யாழ்ப்பாணத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆகிறது என்பது தொடர்பாக தான் இந்த காணொலி அமையிருக்கிறது நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஏன்னா பின்னால் பார்க்க தெரியும் சாவகச்சேரியில் இருக்கிற தேங்காய் விற்கிற இடத்துலாம் நிற்கிறோம் இங்கே வந்து தேங்காய் என்ன விலை போகுது இது சம்மந்தமாக உங்கள்கிட்ட இந்த காணொலியில் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் தாங்கோ இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் வாங்கோ இப்போ பாருங்கள் இவ்வளோ தேங்காய் வந்து குமிஞ்சி போய் கிடக்கு இது வந்து நான் நிற்கிற நேரம் வந்து 12 மணி இருக்குமான்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஆக்கள் எல்லாம் வந்து வேண்டது குறைவாக இருக்கும் ஏன்னு சொன்னால் பிஸ்னஸ் கொஞ்சம் ஓயிற நேரம் அதனால் வந்து ஆக்கள் குறைவு பாருங்கள் எவ்வளோ தேங்காய் இருக்குன்னு சொல்லி வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து ஒவ்வொரு இடங்களில் பார்ப்பீங்க உங்களோட இடங்களில் வந்து தேங்காய் என்ன விலை போகுதுன்னு சொல்லுங்கோ இப்போ யாழ்ப்பாணத்தில் தேங்காய் விலையண்டபடியாக இந்த காணொலி வந்து தேங்காயை பற்றி தான் இருக்குது இந்த தேங்காய் எல்லாம் வந்து ஒரு கம்பெனிகள் தான் ஈடுபடுது என்ன விலையம்மா இந்த தேங்காய் 80 ரூபா ஒரு தேங்காய் 80 ரூபா இது இங்கேயா 120 ரூபா அது இது 200 ரூபா நீங்கள் எங்கே இருக்கிறீங்களா மேடம் மீசால இப்போ தேங்காயில் கொஞ்சம் கூடி விலை கூடவா இருக்குதுல்லோ இப்போ அது வந்து இப்போ டெய்லியாக தான் இருக்குமா இல்லை குறையுமா கூடுமா குறையும் எப்படி பிஸ்னஸ் செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா முதல் மாதிரி இருக்கா இல்லாட்டி இப்போ செய்யக்கூடிய மாதிரி இருக்கு ஆ முதல் செய்யறதுக்கும் இப்ப செய்யறதுக்கும் லாப நட்டம் இருக்குதா இல்லாட்டி பரவாயில்ல அப்படி என்ன சாவச்சேரியில் இருக்கிற ஒரு தேங்காய் ஏற்றுமதி செய்கிற ஒரு மார்க்கெட் ஒன்று தான் இங்கே தான் பெரும்பாலான தேங்காய்கள் வந்து கூடுதலாக ஏற்றுப்படப்படுகின்றது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் வந்து தெரிஞ்சு எடுக்கணும் இங்கே வந்து தேங்காய் பண்ணுறேன்னு சொன்னால் தொகையாகவும் பண்ணலாம் என்ன சொல்கிறது சில்லறை ஆகும் பண்ணலாம் வீட்டு தேவைக்கும் பண்ணலாம் அல்லது வந்து இப்போ என்ன சொல்கிறது அன்னதானம் அல்லது பெரிய பெரிய தேவைகளுக்கு கணக்கு தேங்காய் எடுக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் மலிவாக வேண்டலாம் மற்ற இடங்களை பொறுத்தவரையில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேங்காயில் எல்லாம் வந்து தொகையாக வந்து பிஸ்கட் கம்பெனிக்கு ஏற்றப்படுது இந்த ஐயாவை பாருங்கோ இவற்ற தான் அந்த தேங்காயில் எல்லாம் ஏற்றி கொண்டு பிஸ்னஸ் செய்கிறார் பாருங்கோ என்ன இறக்கம் மட்டும் லொரியோட போவீங்களோ இல்லாட்டி ஏற்றி விட்டு இறங்கிடுங்க என்னது
இவ்வளவு தேங்காயும் வந்து ஏற்றுப்படுது. அதை வந்து இந்த யாழ்ப்பாணத்தை தாண்டி போகிற இடத்துக்கு போகுது. நான் நினைக்கணும் ஒரு கம்பெனி ஒன்று தான் போகும் நினைக்கிறேன், கம்பெனிக்கு நாங்கள் எத்தனாயிரம் தேங்காய் ஏற்றுப்படுதுன்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் தேங்காயில் வில்ல வித்தியாசம் இருக்குது, கொஞ்சம் கூடினது தான். ஆனால் இந்த வியாபாரிகள் சொல்லினோம் அது இந்த மழை காலத்தாலான் அது அப்படி விலை கூடினதுண்டும், இன்னும் கொஞ்சம் நாளையில் பழைய நிலைக்கு வேறுபண்ட மாதிரியும் சொல்லினோம். நீங்களும் என்ன தேங்காய் ஏற்றுறோம், நீங்களும் பாக்கே என்ன நடக்கு வெத்திலே வேலை களைப்பு காண்டி போட்டுக்கிறீங்க. எத்தனை வயசு பெண்ணு வெத்திலையோட என்ன மாதிரி வீடா களைப்பு காண்டி போட்டுக்கிறீங்களா? அப்படியே பெண்ண குழம்புக்கு நீங்களும் போறீங்களோ? ஆ ஒவ்வொரு முறையும் ட்ரிப்புக்கும் போறீங்க குழம்புக்கு? ஆமா போறீங்க விலங்கல ஏத்தி பண்ணி தான் வர நாளைக்கு மூணாவது. இது என்ன ஒவ்வொரு நாளும் போறதா லொடியில் அடிக்கி மூணு நாள் போவீங்க? இப்போ தேங்காய் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துக்கொண்டு போனீங்களா இல்லை ஒவ்வொரு ஏரியாவில் போய் எடுக்கிறீங்களா தேங்காய் வாங்கி? பிஸ்கட் கம்பெனி அப்படியே. ஐயா வந்து இந்த வயதிலேயும் வேலை செய்கிறார் பாருங்க. சமீப காலமாக வந்து தேங்காய் என்ற விலை வந்து உயர்ந்து கொண்டு போகுது. இப்போ சில இடங்களில் வந்து கிலோ கணக்கிலையும் குடிக்கணும், சில இடங்களில் ஒரு தேங்காய் இன்ன விலைன்னு சொல்லியும் குடிக்கணும். இதுக்கு காரணம் என்ன? என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதுக்கு கொஞ்சம் முன்னமாக ஒரு மாதத்துக்கு முன்பாக வந்து கம்பெனி எல்லாம் வந்து கிலோ கணக்கில் வந்து எல்லாம் விலை குறைச்செடுத்துவாங்க. இப்போ கம்பெனிகளும் வந்து கொஞ்சம் விலை கூட கேட்குறபடியாக நாங்கள் கொஞ்சம் ஹை ரேட்டில் தான் பிடிச்சி நாங்கள் மார்க்கெட்டை வச்சுருக்கிறோம். ரெண்டாம் வந்து கம்பெனி வந்து 140 150 160 160 கிலோ எடுத்தவங்க இன்றைக்கு 208 210 ரூபா மட்டும் கேட்குறாங்க கம்பெனி எங்களுக்கு கிலோஸ் தாங்க. அப்போ கிலோஸ் தாங்கினாக்க நாங்கள் அந்த ரேட்டை பிடிச்சி எடுக்க எங்களை பொறுத்தப்பட்ட தேங்காய்க்கு இப்போ போன மாதத்துல இந்த மாதத்தில் பார்க்க 20 ரூபாய்க்கு மேலே கூடுதலாக வச்சு தான் எடுக்கிறோம். வந்து 150 ரூபா வைத்ததாங்க இந்த 170 ரூபா 170 வைத்ததாங்க 180 ரூபா 200 ரூபாய்க்குள்ள எடுக்கிறோம். என்ன காரணம்? நல்ல பிக் சைஸ், அதாவது 1 கிலோவுக்கு மேற்பட்டது, அது வந்து 1250 கிராம். அது 1 கிலோ 250 கிராம், 1 கிலோ 200 கிராம் இருக்கும்னு சொன்னால் நாங்கள் 200 ரூபா 180 200 ரூபாய் எய்ம் பண்ணி நாங்கள் எடுப்போம். ஏன்டா அந்த கதை கிலோ கணக்கில் அடிப்போம், நாங்கள் கிலோ கணக்கு கொடுக்குறத பாதிப்பு ஏற்படாது. ஆனால் கம்பெனி என்ன பிரச்சனைனா இப்போ போன மாதம் 2 கிழமைக்கு முதலாம் விலை கூடனே என்ன காரணம்? இப்போ மழையிலும் பெஞ்ச காரணங்கள் இருக்குது, எல்லா இடம் வெள்ளங்கள் பெருக்கள் அதுகள். அப்போ மரத்தில் தேங்காய் பிடுங்கல, தேங்காய் பறிக்கல, தேங்காய் பறிச்சா தோட்டத்தில் வெளியில் கொண்டுலாம் வெளியில் இருந்த உள்ள கொண்டுலாம் ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்புறம் அந்த நேரத்தில் ஒரு 15 நாள் ஒரு பிரேக்காக இருந்தது தோட்டங்களில் தேங்காய் எடுக்கிற, தேங்காய் வாரது போகிறது மார்க்கெட்டுக்கெல்லாம் வராத மாநிலங்களில். அப்போ இந்த மாலை போடலன்னு சொல்லி கரைக்கு குழம்பு போடுறாக்களுக்கும் வந்து அவங்களும் வந்து 130 140 150 காய போட்டு கொண்டு வந்தால் அவங்க 160 170 பரவாயில்ல எங்களுக்கு காய போடணும்னு கேட்குறாங்க குடும்பக்காரங்க. போட்டு எடுக்க அந்த நேரத்தில் 10 ரூபா கூட தான் எடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் அது இப்போ சரிவு ஏற்பட்டிருக்கு. அதில் ஒரு தாற்பயம் வேணும்னு சொன்னால் இப்போ அனுரகுமார திசநாயக்காவும் ஏற்கனவே 2-3 தரம் சொல்லியிருக்கிறார். தேங்காய்லேயே ஒரு கொண்டோரில் கொண்டு வந்து கட்டாயமாக கொண்டுறோம்ன்ட்டு எங்களுக்கு ஒரு 90% ஆசை இருக்குது. என்ன பாதிக்கப்படக்கூடாது மக்களுக்கு, அது பாதிக்கப்படாத முக்கிய பொருள் சாப்பாட்டுக்கு ஒரு முக்கிய பொருளாக இருக்கபடியா அது அவர் எடுக்கிற தீர்மானம் எங்களுக்கு இல்லை. விருப்பம் ஒரு குறிப்பிட்ட விலையை நிர்ணயிச்சார் என்று சொன்னால் அது ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டுடலாம்ட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ தென்னை மரத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முதல் வந்து நோயல் வந்ததில்லை, அதுவும் ஒரு காரணம் இருக்குமா? நோய் வந்து இருந்த காலத்தில் எங்களுக்கு தேங்காய் கொஞ்சம் சரியான குறைஞ்சி கொண்டு வந்தது. ஆனால் இப்போ சாடையாக அந்த நோய் தாக்கம் கொஞ்சம் குறைஞ்ச விடையா தேங்காய் உள்ள சாதாரணமாக உள்ள மாதிரி எங்களுக்கு தென்படுது. இப்போ நாம் வந்து சாவச்சேரி மார்க்கெட்டில் பிஸ்னஸ் செய்யலாம், வந்து சாதாரணமாக கொஞ்சம் பிரச்சனை இடங்களில் ஒரு 5000 10000 காய் வந்ததுல திருப்பி எங்களை பழைய மாதிரி 20000 22000 காய் ஒரு நாள் வந்து நாங்கள் அதை 4 வியாபாரி 2 வியாபாரி கூடுதலாக 2 பெரிய வியாபாரி இருக்கிறோம். அதில் நாங்கள் நல்லா செய்யணும். யாழ்ப்பாணத்தில் வந்து பெரிய இப்போ தேங்காயிலுக்கான்னு சொல்லி பெரிய மார்க்கெட்டே தானே?
தேங்காய் கண்டு சொல்லி சொல்றோம்னு சொன்னா உண்மையில தேங்காய் உற்பத்தி வந்து தென்மராட்சி சொன்னா கூடலாடி அதாவது கையடிக்கு இங்கால மட்டிவில் சாவச்சேரி மீசால பழையன்று சொன்னா கூட அதை விட அங்கால முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்குது. யாழ்ப்பாணத்துக்கு பொறுத்த மட்டும் எங்க சாவச்சேரி தான் தேங்காய் மார்க்கெட்ல அது பிக் மார்க்கெட் பெரிய பெரிய சந்தைன்னு சொன்னால் சாவச்சேரி கொடியாம். இனிவரும் காலங்களில் தேங்காய் விலை இதை விட ஏறுமா இல்லது வந்து பழைய நிலைக்கு வருமா இல்லது வந்து இதே நாங்கள் இப்போ எதிர்பார்க்குற மாதிரிக்கு நீ கொஞ்சம் தை பிறந்த மாசி பொங்கல் சொன்னால் கொஞ்சம் இனி வந்து இறங்குற மார்க்கெட் கொஞ்சம் காலம் பெறுறது பொதுவாக இறங்கும் மார்க்கெட் இந்த ஒரு மாசத்துக்கு இன்னும் கூடுதலாக இறக்க முடியும். இதை விட அரைவாசி விலையை கூட தேங்காய் வரலாம்னு எதிர்பார்க்குறோம். நீங்க என்ன தொகையா எடுத்து சேல்ஸ் பண்றீங்களா? நாங்கள் வந்து சந்தையில வர தேங்காயை உற்பத்தியால கொண்டு வர தேங்காய் கொள்ளணும் செய்யணும்னு எடுக்கிறேன். சில நேரங்களில் கிலோ கணக்கு கொடுக்க எய்ம் பண்ணி எடுக்க எங்களுக்கு நட்டத்துக்கும் வியாபாரம் செய்திருந்தேன் லாபத்துக்கும் வியாபாரம் செய்ய முந்தைய ஒரு காலம் நல்ல வியாபாரம் லாபத்துக்கு செய்தாங்கள். இப்போ கொஞ்சம் இந்த வில தடுமாற்றங்கள் இருக்கிறபடியாக விலைகளுக்கு சின்ன எய்ம் பண்ணி நாங்கள் எடுக்க சில கிலோ ரூபா கிடைக்கிற மாதிரியும் கிடைக்கும் சில 5 ரூபா அடி வர்ற மாதிரியும் கிடைக்குது. ஏதோ அந்த பிஸ்னஸ் நாங்கள் அந்த டாக்டர்கிட்ட செய்ய விடும் கம்பெனிக்கு நாங்கள் கொடுக்கணும் கொடுக்காது. இப்போ எங்களை ஏஜென்ட் நாங்கள் கொடுக்குற டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ க்ளோஸ் பண்ணினாங்கன்னா அப்புறம் நாங்கள் தொழில் செய்ய முடியாததுக்காக நட்டத்தை நாங்கள் இப்போ தாங்குறோம். வயதுல நான் இந்த சந்தைக்கு கால்நடை எடுத்துக்கிட்டேன். நான் தான் ஊற்றி நான் சாப்பிட வேணும் வாழ வேணும் நான் நினைக்கிறேன். எவ்வளவு நேரம் மட்டும் வேலை செய்வீங்க காலம் வந்த 24 மணித்தியாலும் வேலை வேண்டாம். ஆனால் குடி ஒன்று தர வேணும். இந்த வயசுல குடிச்சிங்கடா பேர் சிக்கல் அதை பத்தி ஒரு பிரச்சனை இல்லை. குடிதான் இந்த பழக்கம் குடிக்க கூடாது ஐயா. வயசு பிள்ளை இந்த வயதுலயும் பிள்ளைகளை நம்பி நான் கடவுள்பட்டு நான் வேலை ஆளு சரியா ஆளுபடியாக. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 67 வயது ஆகுது. ஆனா தெரியல 35 மாதிரி தெரியுது. ஒரே நேரத்துல ஒரு 50 தேங்காய் ஒரு பாக்கில போட்டா தூக்குவேன். முந்தி டபுள் 75 மூட டபுள் அடிப்பேன். 150 மூட டபுள் அடி. சரி நல்ல விஷயம் உழைச்சி சாப்பிடுறீங்கள். ஆனா குடிக்காதீங்க. இந்த வயதுல குடிச்சா தரலாம். இந்த உடம்புக்கு எனக்கு பேருக்கோ இருபதாயிரம் விழுந்ததுக்கு 20 லட்சம் ஒன்றுட்டாங்க. 4 லட்சத்துக்கு அது விழுந்தாயிரம் செலவு அவ்வளவுதான். குடி 20,000 to 20,000,000 10,000 ரூபா கொஞ்சம் கொடுத்தனா 10,000 ரூபா நான் கொடுத்தேன். குடிக்கிறதால என்னய்யா பிரியோசனம்? உடம்பில் நாசமா போகுது. அப்படி இல்லையா? இந்த வயதுல வேலை கூடிய வேலை இந்த குடிதான் என்ன கொண்டு இயக்குதுன்ற இந்த பாதிப்பை நான் இப்ப செயல்பட்டு நடக்கேன். சரி இனி பார்த்து கொஞ்சம் குடிய குறையுங்க. சரிய நீங்கள் எந்த யூசிப்பில்? நாங்கள் அர்ஜுனா. அவர் வந்து எனக்கு கொல்சோ இருக்கு. அவர் சொன்னவர் உடனடியாக சொன்னவர் உங்களுக்கு ஐயா கொல்சோ இருக்கு. ஏன்னா கண் பார்வை இப்போ கிட்டடியில் தான் ஒரு கண் லென்ஸ் ரூடி இருக்கு. உங்களை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு. இப்போ இந்த கண்ணை மூடிக்கொண்டு உங்களை பார்க்கக்கூடிய தன்மை இல்லை ஐயா. வசதி இல்லை. சம்பளத்துக்கு புள்ளியலை நம்பி நான் செய்வித்தேன்.